கோவை அருகே திருமணம் செய்துவிட்டு பண மோசடி செய்ததாக இளைஞர் மீது தன்பானில ஈர்ப்பாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கோவை மாவட்டம் பேரூர் பச்சப்பாளையத்தைச் சேர்ந்த ஒருவர் செல்வபுரம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். அதில் குமார் என்பவர் நண்பராக பழகி 350,000 ரூபாய் பெற்றுக்கொண்டதாகவும் தன்னை தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். மேலும் தானும் குமாரும் கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்ததாக கூறியுள்ள அவர் தன்னிடம் பெற்ற பணத்தை திரும்ப தராமல் மோசடி செய்ததாக புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். இருவரும் தாலி கட்டி திருமணம் செய்து கொள்ளும் வீடியோவையும் பாதிக்கப்பட்ட நபர் வெளியிட்டுள்ளார். என்னோட வீட்டை வந்து அவங்க எழுதி பார்க்க எழுதி கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க வந்து காசுக்காக பழகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. அப்போ நான் அது கேட்டதுக்கப்புறம் தான் இவரோட உள் ஃபுல் ஆக்டிவிட்டியும் எனக்கு தெரியும். ஆல்ரெடி இடையிலே வந்து இன்னொரு லேடி கூட காண்டாக்ட் வச்சுது, அந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறது, எனக்கு இல்லீகல் காண்டாக்டெலாம் நிறைய இருக்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதுக்கு சரியான ஒரு முடிவு எடுக்கணும்னா இவங்களுக்கான ஒரு ஆக்ஷன் கரெக்டாக எடுத்தால் தான் இந்த மாதிரி அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. இப்போ எனக்கு கொடுக்க வேண்டிய காசு கூட இன்னொரு லேடி கூட வந்து ரொம்ப டீப்பாக பழக வச்சு அவங்க மூலமாக தான் இது வாங்குகிறாங்க. இது அவங்களுக்கும் தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி யாரையும் ஏமாற்றக்கூடாது. இந்த மாதிரி திருநங்கைகள் திருநம்பிகள் என்ன மாதிரி இருக்கிற பாலி வேற்றுப்பாளையத்தில் யாரையும் ஏமாற்றக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நல்ல ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன்.